Good morning, students. Today we are going to see the new lesson, Unit 5, Supplementary, Little Cyclone, the story of Grizzly Cub, William Temple Hornaday. In the story, nama paaka pora supplementary la. First story paakkaradhukku munnadi nama authorum glossaryum paathiralam. Okay, let's see the about the author. William Temple Hornaday. December 1, 1854, March 6, 1937, was an American zoologist, conservationist, taxidermist, and author. That is William Temple Hornaday. அப்படிங்கிறவர் டிசம்பர் ஒன்றாம் தேதி 1854ல் பிறந்தார், மார்ச் 6ல் 1937ல் இறந்தார் அப்படிங்கிறது. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னா விலங்கியல் நிபுணர், அடுத்தது சுற்றுச்சூழல் ஆவலர், கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆவலர், டாக்ஸி டிரமட்டிஸ்ட் அப்படின்னா பதப்படுத்துதில் வல்லுநர் அப்படிங்கிறது, அண்ட் ஆத்தர் அப்படின்னு. ஹி வாஸ் அ பாயினர் இன் த ஏர்லி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது தொடக்கத்தில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். எதுலன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல அவர் ரொம்ப இதில் வந்து அந்த தொடக்க காலத்தில் இவர் வந்து அந்த இதில் லைஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ஹி பப்ளிஷ்டு மெனி புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த நீட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இவர் வாழ்நாள் முழுவதும் என்னென்னா இந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு, நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் விலங்குகளை பாதுகாக்கிறதும் பற்றியும் நிறைய இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் வில்லியம் டெம்பிள் ஹார்ன்டேயோட இது. இது ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சீ த கிளாசரி. கிரிஸ்லி, ஃபஸ்ட்டு நம்ம லெசனில் இந்த கிளாசரியில் கிரிஸ்லி இல்லை, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரிஸ்லி அப்படின்னா அன் அனிமல் ஆஃப் எ லார்ஜ் ரேஸ் ஆஃப் த ப்ரௌன் பியர் நேட்டிவ் டு த நார்த் அமெரிக்கா பேர். அதாவது இது வந்து ஒரு வட அமெரிக்காவில் இருக்கிற பர்டிகுலர் டைப் ஆஃப் பேர், கரடி, ஒரு வகை கரடி அப்படின்னு சொல்லலாம் அந்த இதை, கிரிஸ்லி பேர். அடுத்தது நம்ம கிளாசரியில் பார்க்கலாம். ஸ்டம்பி, ஷார்ட் அண்ட் திக், அதாவது கட்டையான குட்டையான அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பவுல்ட், பவுல்டுன்னு சொல்லக்கூடாது, இதை போல்டுன்னு சொல்லணும். இட்ஸ் நாட் எ பால்ட், போல்டு. க்ரைடு நாய்ஸிலி, கத்தி அழுதல். அடுத்தது ப்ரோக்யூர்டு, அப்டைன்டு, சேகரித்தல். ப்ரோக்யூர்டு அப்படின்னா அப்டைன்டு, சேகரிக்கிறது. ப்ரோட்டர்டு, டக், போக்டு. ப்ரோட்டர்டு அப்படின்னா டக், போக்குடு, குத்துறது. அதாவது இப்போ ஒரு பாம்பு இருந்துன்னு வச்சுக்கோவேன், ஒரு குச்சி எடுத்து குத்துறோம் இல்லையா, அதை டக், போக்குடு, குத்துதல். ட்ரோல், க்யூரியஸ் அண்ட் அம்யூசிங். அம்யூசிங் அதாவது ஒரு வித்தியாசமான, என்ன இது புரியாத சூழ்நிலையில் இருக்கும் இல்லையா, அதான் இது என்ன ஒரு சூழ்நிலையே தெரியல, ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ட்ரோல். பஜ்ஜி, ஷார்ட் அண்ட் ஃபேட், குட்டையான கொழுத்து போயிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, குட்டையான கொழுத்து போயிருக்குது பஜ்ஜி, பஜ்ஜி. அடுத்தது ஃபார்மிடபிள், டேஞ்சரஸ், ஆபத்தான. ஃபார்மிடபிள்னா டேஞ்சரஸ், ஆபத்தான. அடுத்தது ரோஸ்டரிங், செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, கூத்தாடுறது. அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறதுன்னா கூத்தாடுறது, செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, வேகமாக கத்தி கூத்தாடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது ரோஸ்டரிங். அடுத்தது ஸ்டாக்டு, வாக்டு ஸ்டிஃப்லி வித் ப்ரைட், அதாவது திமிரோடு நிமிர்ந்து நடக்கிறது, திமிரோடு நிமிர்ந்து நடக்கிறது. சாசி, சீக்லி இம்பேஷ், இம்பர்டன்ட், துடுக்கான, துடுக்குத்தனமாக பேசுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஹசர், எ பர்சன் ஹூ ட்ரைவ்ஸ் கேட்டில் வைல் ஆன் ஹார்ஸ் பேக், அதை பாரு இந்த இமேஜில் பாரு, அந்த குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு ஒரு ஆள் இந்த இதை மாடு ஆடு எல்லாம் பார்த்துக்கிறான் இல்லையா, அதான் ஹெய்சர். அவங்கள தான் என்ன சொல்லுவோம், ஹெய்சர் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபவுண்டட், கன்ஃபியூஸ்டு, குழப்பமான, குழப்பத்தில் இருக்கோன்னு சொல்கிறேன் இல்லையா, அதான். இக்னோமினியன்ஸ்லி, ஷேம்ஃபுல்லி, அவமானப்படுறது, அவமானப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். கண்டினியூசஸ்லி, சாரி கான்டினியன்ஷன்ஸ்லி, கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி, கடமையுணர்ச்சியுடன் இருக்கிறது, பொறுப்போடு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி, கடமை உணர்ச்சியுடன் பொறுப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது. அடுத்தது ஃபெகின்ட், ஃபேக் நாட் ஜென்யூ, அதாவது பொய்யாக நடிக்கிறது, நாடகம் ஆடுறது, என்ன சொல்லுவோம், பொய் சொல்லி நாடகம் ஆடுறாங்க, ஃபேக்காக இருக்கிறாங்க, ஃபேக் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அது, நாடகம் ஆடுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாசரியும் ஆத்தரும் பார்த்துருக்கோம். Tomorrow we will see the lesson. If you have any doubt, please contact me students. Okay, thank you. Glossary நல்லா படிச்சுக்கோ. லெசனில் நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய வரும், அப்பப்போ நம்ம வந்து இது பண்ண மாட்டேன், மிஸ்ஸு சொல்ல மாட்டேன், நீ இப்போவே வந்து அதை எப்படின்னு பார்த்துக்கணும், தமிழையும் இதில் இருக்குது பார்த்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.